வணக்கம் அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் திவ்யா ஓங்காரக்குடியில் ஆசானை சந்திக்கிறதுக்கு நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க வந்திருக்க அன்பர்கள் எல்லாம் அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம் இப்போ நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க வாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கங்க ஐயா வணக்கம்மா உங்க பேருங்க ஐயா என் பேர் கோவிந்தராஜ்மா நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க ஐயா சொந்த ஊர் வந்து எனக்கு வந்து கவரப்பாளையம் அரியலூர் டிஸ்ட்ரிக்கு நான் இப்போ வேலை வந்து திருப்பூரில் வேலை செய்கிறேன் நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே வந்துட்ருக்கீங்க நான் ஒரு எட்டு வருஷமாக வந்துட்டு இருக்கேன் உங்களுக்கு எப்படிக்குடி தெரியும் நான் வந்து புக்கில் நிறையா பார்த்துருக்கேன் அப்புறம் வந்து மெகா டிவியில் வந்து கவர்னகர் ஐயா மூலயமா ஐயாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் ரெண்டாயிரத்தி எட்டுலேயே எனக்கு தெரியும் ஐயாவை ஆனால் ரெண்டாயிரத்தி எட்டில் தெரிஞ்சாலும் ரெண்டாயிரத்தி பதிமூணுல தான் நான் வந்து ஐயாவை பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு அப்போ வந்து ஐயாவை பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அப்போ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி கம்மியாக வர சூழ்நிலை வந்தது ஒரு சில நல்ல ஐயா பார்த்து பார்க்க 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 வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல மாற்றம் கிடச்சிது வேலையில் என்னுடைய சொந்த அறிவில் எல்லாத்துலேயும் ஒரு மாற்றம் கிடச்சிது அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு போனதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் கேப் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஐயா வந்து பார்த்து பார்க்க 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 ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடச்சிது அதுக்கப்புறம் சொன்னாங்க ஐயா வந்து இந்த மாதிரி அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் வந்து நான் ஒரு மா மாதத்துக்கே ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ வந்து வார வாரம் ஒரு இருபது பேருக்கு வந்து நான் அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்கேம்மா திருப்பூரில் பண்ணிகிட்டு இருக்கிறேன் சரிங்க நீ நான் வந்து புக்கை பார்த்து தான் ஐயா பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க அந்த புக்கில் என்ன இருந்ததுங்க ஐயா இந்த மாதிரி ஞானத்திருவடி புக்கு தான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு அது பார்க்கும்போது இந்த மாதிரி இந்த மாதிரி அன்னதானம் பண்ணுறாங்க எனக்கு வந்து ஆக்சுவலாக எப்படின்னா சாமி மேலே அவங்க மேலே சின்ன வயசுலேருந்தே சாமி மேலே அங்கங்கெல்லாம் வந்து ஒரு நாட்டமே கிடையாது ஜாதகமும் பார்க்க மாட்டேன் இங்கே வந்து இந்த மாதிரி சொன்ன உடனே ஒரு பைசாவில் நாட்டம் கிடையாது ஒரு என்ன சொல்கிறது ஒரு எந்த ஒரு இதுவுமே பார்க்க மாட்டாங்க ராவுகாலம் யமகண்டம் அந்த இதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க அதே மாதிரி எவ்வளோ பைசா வந்தாலும் எல்லாமே ஏழை எளியவங்களுக்கு அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல தெளிவான ஒரு இது கிடைச்சது எனக்கு நான் எப்படி சின்ன வயசுலேருந்து நினச்சேன்னா நான் சின்ன வயசுலேருந்தே ஜாதகம் இந்த இந்த கால நேரம் பார்க்கறது எல்லாம் வந்து நான் பார்க்க மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன் இங்கே வந்ததுக்கப்புறம் அதான் சொன்னாங்க இங்கே கால நேரம்லாம் எதுவும் பார்க்க பார்க்கக்கூடாது ரெண்டாவது வந்து செத்தவங்களை கும்பிடக்கூடாது ஞானிகள் தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நான் எதிர்பார்த்ததை விட எங்க இங்கே வந்து ரொம்ப நல்ல ஒரு வழி கிடைச்சிது நல்ல ஒரு மார்க்கம் கிடைச்சது ஐயா பார்த்த உடனே அதனால் வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சி நான் சின்ன வயசுலேருந்து வரும்போது எந்த கோயிலுக்கு அதிகமாக போக மாட்டேன் ராவுகாலம் எமகண்டம் பார்க்க மாட்டேன் இதனாலேயே எனக்கு எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா கூட கொஞ்சம் சங்கடம் வரும் சரி உங்கள் விருப்பம் நீங்கள் பாருங்கள் என் விருப்பம் நான் பார்க்க மாட்டேன் அப்படி சொன்னேன் என் கல்யாணத்துக்கு கூட நான் ஜாதகம் பார்க்குறது நான் போகல அவங்க தான் போனாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே இந்த இந்த மூட நம்பிக்கை கிடையாது ஜாதகம் பார்க்குறது கிடையாது ஒரு விபூதி குங்குமம் கொடுத்து இது இது பண்ணுறது கிடையாது ஒரு குறி சொல்கிறது கிடையாது ஜனங்களை வந்து ஒரு மிஸ்மரிசம் பண்ணுறது அப்படிலாம் கிடையாது எவ்வளோ பைசா வந்துச்சுன்னாலும் இந்த மாதிரி ஏழை எளியங்களுக்கு அன்னதானம் பண்ணணும் எல்லாம் நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது போது எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல அந்த அளவுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு இடம் கிடைச்சது நல்ல ஒரு மார்க்கும் கிடச்சது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஐயாவே சரணாகாதுன்னு சொல்லிவிட்டு நான் ஆரம்பத்தில் கொஞ்சம் தடங்கலை வச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷம் அதுக்கப்புறம் வந்து நான் எப்போ நினைக்கிறேன்னா அப்போ வந்து ஐயாவை பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஐயா உருவாக்கி விட்டாங்க சரிங்க நீங்கள் உணர்ந்ததா நான் மக்கள் கிட்டலாம் சொல்லியிருக்கீங்களா ஆ நிறையா சொல்லியிருக்கேன் நிறையா சொல்லியிருக்கேன் ஞானத்திற்குடைய புக்கு எல்லாம் கோயிலில் கொடுத்துருக்கேன் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு பத்து பேர்கிட்ட நானும் இங்கே குடிலுக்கு கூட்டின்னு வந்திருக்கேன் எல்லாரையும் கூட்டின்னு வந்து ஐயா கிட்ட அறிமுகப்படுத்திட்டு அவங்கள இது பண்ணியிருக்கேன் அதே ஞான திருவடி புக்கு கோயிலில் கொடுக்கும்போது கூட அவங்க ஒரு சில டவுட்டெல்லாம் கேட்பாங்க ஒரு சிலர் இந்த மாதிரி எங்கள் இது வந்து சின்ன ரூம் புதுசாக கல்யாணம் பண்ணவங்கெல்லாம் இது வந்து நான் ஓப்பனாக இந்த இடத்துல சொல்லணும்னு ஒரு ஆசை இருக்குது தப்பு ரேட்டுன்னு தெரியாது ஒரு சிலர் வந்து ஞான புக்கு கொடுக்கும்போது அவங்க சொல்லுவாங்க இல்லைங்க நாங்கள் புதுசாக கல்யாணம் ஆனோம் இது நீங்கள் சித்தர்கள் பற்றி சொல்கிறீங்க சித்தர்கள் கொஞ்சம் சின்ன வயசுலேருந்து இங்கே நாங்கள் எல்லாமே ஒரு பயமாகவே இருந்தது அப்படின்னு சொல்லுவேன் அப்போ நான் அவங்களுக்கு ஐயா ஐயாவுடைய பேச்சு நிறைய கேட்டதுனால வந்து நான் அதை சொல்லுவேன் அவங்களுக்கு நீங்கள் பயப்படாதீங்க நான் உங்ககிட்ட ஓப்பனாகவே சொல்கிறேன் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க நீங்கள் வந்து ஒரே இருந்தாலும் பரவாயில்ல வீட்டுக்கு தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல அதெல்லாம் வந்து அது இயற்கையாக வர்றது அதனால் வந்து அதை பற்றியெல்லாம் நீங்கள் வந்து எந்த ஒரு பயமே படாதீங்க அவங்கள நினச்சிட்டு அவங்க நாமத்தை சொல்லிவிட்டு முருகர் நாமத்தை சொல்லிவிட்டு அகத்தியர் ஞாபகத்தை சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டும் உங்கள் வேலையை செய்யலாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பத்து ஜோடிகிட்ட வந்து நான் தெளிவுபடுத்தியிருக்கேன் அதே மாதிரி ஒரு சிலர் இது ஒரே ஒருத்தர்கள் சொல்லியிருக்கேன் அவங்க வந்து இப்போ போன வருஷம் சொன்னது இந்த கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து இதுக்கு நம்ம சிவராத்திரிக்கு புக்கு கொடுக்கும்போது அவங்க வந்து அந்த கேட்டாங்க ஒரு கல்யாணான ஜோடி இளஞ்சோடி அப்புறம் நான் சொன்னேன் அவரை வந்து கேட்டால் அந்த ஜென்ஸ் வந்து கேட்கும்போது சொன்னேன் நான் அந்த அம்மாவை கொஞ்சம் தள்ளி நிலைமை அப்படி சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு வா நீங்கள் வந்து எதுக்குமே கோலப்படாதீங்க நீங்கள் ஒன்றா இருந்தால் கூட சரி நீங்கள் அகத்திய நாமத்தை சொல்லிவிட்டு முருகர் நியமத்தை சொல்லிவிட்டு அவங்க படத்தை அங்கே வச்சுக்கிட்டு தொட்டு கும்பிட்டு நீங்கள் ஒன்றா இருங்க உங்களுக்கு வந்து வேண்டியது கிடைக்கும் நம்பிக்கையோடு இருங்க அரகுர நம்பிக்கையோடு இருக்காதீங்க நல்ல ஒரு நம்பிக்கையோடு இருங்க நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களை வந்து எங்களுடைய ஆசான் குருநாதர் ஆறுமுக அரங்கமாக தேசிய சுவாமிகள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கேன் அவங்க வந்து இங்கேருந்து கிளம்பி போகும்போது ரொம்ப சந்தோஷமாக போனாங்க எங்களுக்கு ஒரு பயத்தை நீங்கள் தெளிவு வச்சுட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் வந்து நான் வந்து இங்கே வரத்துக்கு முன்னாடி ஓரளவுக்கு எனக்கு அந்த எல்லாம் அறிவெல்லாம் சுமாராக தான் இருக்கும் இங்கே வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடச்சிது அறிவு கிடைச்சது ஞானம் கிடச்சிது இதெல்லாம் யார் கொடுத்தாங்கன்னா எங்கள் ஐயா ஆறுமுக அரங்கமாக தேசிய சுவாமிகள் தான் கொடுத்தாங்க அவங்க தான் எனக்கு இப்போது என்னுடைய உடல் பொருள் ஆவி உயிர் மூச்சு எல்லாமே ஐயாவுடைய பொறுப்பாதங்களை சமர்ப்பணம் சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு நான் பூஜையில் வேண்டிகிட்டு இருக்கேன் அது மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அதே மாதிரி புக்கு கொடுக்கும்போதும் அவங்ககிட்ட சொல்லுவேன் நீங்கள் வந்து இந்த இதில் நூற்றி முப்பத்தோரு சித்தர்களுடைய பேர் இருக்குது அவங்கள வந்து நீங்கள் விளக்க வச்சு காலையிலும் சாயங்காலையும் நீங்கள் கும்பிடுங்க கும்பிட்டுட்டு இந்த போட்டி தொகுப்பை சொல்லிவிட்டு நீங்கள் என்ன வேணாலும் கிடைக்கும் ஆனால் நம்பிக்கை வந்து ரொம்ப முக்கியம் அது வந்து நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஐயா கொடுத்த ஞானத்தில் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லியிருக்கேம்மா சரிங்க நீங்கள் சைவத்தை கடைப்பிடிக்கிறீங்க ஆமாம்மா நான் வந்து இங்கே குடிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் இது அசைவம் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்போது அதிகமாக கிடையாது மாதத்தில் ஒரு டைம் ரெண்டு டைம் சாப்பிடுவோம் இப்போ குடிலுக்கு வந்ததுக்கப்புறம் சரிங்க எதுனாலும் சைவத்துக்கு மாறினீங்க ஐயா இங்கே ஞான வரணும் ஐயா சொல்லியிருக்காங்க நீங்கள் ஞான பாதிக்கெல்லாம் வரணும்னு சொன்னால் சைவத்தை விட்டுன்னு சொல்லிட்டு ஐயா சொன்னாங்க நாங்கள் அந்த வார்த்தையை தட்டாமல் அப்படியே விட்டாச்சு சரிங்க இதை பார்த்துட்ருக்க மக்களுக்கு நீங்கள் வேறு ஏதாவது அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள் ஐயா இதை இருக்க மக்களுக்கு நான் என்ன அனுபவம் சொல்லணுன்னா நீங்கள் எல்லோரும் தயவு செஞ்சு ஓங்கார குடியிலுக்கு வந்து ஐயாவை தரிசனம் பண்ணிட்டு போங்க இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும் அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே கிடையாது மாற்றமே இல்லாமல் நல்ல மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கிறது என் அனுபவத்தில் கிடைச்சதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் தயவு செஞ்சு தயவு செஞ்சு தயவு செஞ்சு ஐயா வந்து நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு போங்க அதே மாதிரி வாரத்துக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க இது எனக்கு உண்ட அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் சரிங்க உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் என் ஐயா மூலமாக ஏற்பட்ட அனுபவத்தை அரங்காட்டி விநாயகர்களுக்கு பகிர்ந்துக்கோ கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து நான் குடியிலுக்கு வரேன் இருந்தால் கூட எனக்கு வந்து ஒரு ரெண்டு வருஷமாக வந்து எனக்கு அண்ணனை தெரியும் எதனாலனா ரெண்டு பேரும் வந்து ஒரே தொழிலில் இருக்கனால எங்களுக்கு வந்து அந்த அறிமுகம் கிடச்சிது இருக்க இன்னொரு நண்பர் தான் வந்து எங்கள் ரெண்டாயிரத்தி அறிமுகப்படுத்தி விட்டாங்க திருப்பூரில் வந்து நான் உங்களுக்கு வந்து அண்ணனை நீங்கள் கண்டிப்பாக எதுனாலும் காண்டாக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எனக்கு அறிமுகப்படுத்துனாங்க அப்புறந்தே எனக்கு அண்ணனை தெரியும் பட் நான் எல்லாமே சொல்ல விரும்பல எங்கள் ரெண்டு விதத்துக்கும் மட்டும் ஏற்பட்ட ஒரே ஒரு சின்ன அனுபவத்தை மட்டும் நான் இங்கே பகிர்ந்துக்க விரும்புகிறேன் எப்படின்னா திருப்பூரில் ஒரு வேலை விஷயமா நான் போயிருந்தப்போ அண்ணனும் அங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு டி ஷர்ட் க கவர்மெண்ட்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க நானும் அதே பிஸ்னஸ் விஷயமா போயிருந்தப்போ ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்கும் அங்கே தான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களை நான் மீட் பண்ணுறது பிஸ்னஸ் ரிலேட்டெலாம் மீட் பண்ணுவேன் ஸோ அங்கே மீட் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா அந்த ஹோட்டலுக்கு வெளியே வந்து ஒரு ஒரு அம்மா வந்து என்கிட்ட சாப்பாடு காசு கேட்டாங்க சாப்பாடு ஏதோ கேட்டாங்க சாப்பாடு வாங்கிக்கொடுங்கு கேட்டாங்க நான் எனக்கு அது தெரியுது அவங்க என்னை பார்த்து கேட்குறாங்கன்னு தெரியுது பட் நான் வந்து அந்த வந்திருந்த நண்பர்கிட்டையே பேசிக்கிட்டு நான் இவங்ககிட்ட பேசி முடிச்சுட்டு நம்ம இது பண்ணால் முக்கியம் நான் நான் அப்படி நினச்சிக்கிட்டது நம்ம ஏதோ பெரிய பிஸ்னஸ் ரிலேட்டடாக பேசுகிறோம் முக்கியமானதை பேசுகிறோம் அவர்கிட்ட பேசி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு நினச்சிட்டு நான் அசால்ட்டாக இருந்தேன் மாதிரி இவர்கிட்ட பேசி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தாங்க பார்த்திங்கன்னா அந்த அவங்க அந்த அம்மா வந்து அவனுக்குள்ளே இல்லை அவங்க கேட்டு பார்த்தாங்க ரெண்டு தடவை கேட்டிருந்தக்கா நான் வந்து எனக்கு தெரிஞ்சே நான் வந்து நான் அதை கண்டுக்காமல் விட்டுட்டேன் நம்ம எவ்வளோ தான் அன்னதானம் பண்ணிகிட்டு இருந்தாலும் அந்த அந்த சுச்சுவேஷனை வந்து நான் அவங்களை பா பார்க்காம கண்டுக்காம விட்டுட்டேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா பேசி நண்பர்கிட்ட பேசி முடிச்சதுக்கப்புறம் அந்த அந்த அம்மா வந்து அந்த இடத்துல இல்லை அதுக்கப்புறம் நான் உள்ளே போயிட்டேன் நான் அந்த ஹோட்டலில் வேறு இன்னொரு நண்பருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தற்செயலாக அண்ணன் ஃபோன் பண்ணாங்க அவர் எப்போவுமே நான் திருப்பூருக்கு வந்தால் நான் அவர் ஃபோன் பண்ணுவேன் ஆனால் அன்னைக்கு அவர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார் ஃபோன் பண்ணிவிட்டு என்ன தம்பி எப்படி இருக்கீங்கன்னு ஆனால் திருப்பூரில் தானே இருக்கேன் திருப்பூரா என்னப்பா வந்திருக்கீங்கன்னா நான் இந்த மாதிரி வேலை விஷயமா வந்தேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே வேறு வேறு பேசிகிட்டு இருக்கோம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா அண்ணா ஒன்று சொல்கிறார் அந்த அந்த ஹோட்டலில் இருக்கீங்க அன்னபூர்ணி ஏதோ ஹோட்டலில் நினைக்கிறேன் அங்கேயே இருக்கீங்க அங்கே தான்ப்பா நான் அண்ணன் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு நான் ஒரு வேலையை விஷயமா வந்திருந்தேன்ப்பா அங்கே வந்து ஒரு நண்பர்கிட்ட ஒரு பேசிக்கிட்டு இருந்தேன் வேலை விஷயமா வந்து அப்போ வந்து ஒரு அம்மா இந்த மாதிரி ஒரு அம்மா இந்த மாதிரி யாரோ சாப்பாடு இந்த மாதிரி கேட்டுகிட்டு இருந்தாங்க தங்கிட்டே நம்ம ரொம்ப நேரம் நின்றுட்டு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்காமல் அந்த நண்பர்கிட்டே பேசிகிட்டு இருந்தேன் அப்போ திடீர்னு எனக்கு ஆசானம் உணர்த்தினார்ப்பா இந்த மாதிரி ஒருத்தவங்க இப்ப வந்து கேட்குறாங்க அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு நான் நண்பரை வந்து நான் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டேன்ப்பா நல்ல வேலை அவங்கள ஏதோ விட்டுருந்தேன்னா அப்புறம் ஆசை நம்மளை என்ன கோச்சுக்கு வர ஏன்னா நமக்கு எவ்வளோ சொல்லி கொடுத்துட்ருக்காரு நம்ம அதை கோட்டை விட்டார் நம்மளை அப்புறம் நம்ம தொண்டர்களே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு சொன்னோன்னா எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு ஐயோ அரை நேரத்துக்கு முன்னாடி தானே அந்த தப்பை நான் பண்ணிவிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இதே மாதிரி ஒரு அம்மா கேட்டாங்கன்னே நான் வாங்கி கொடுக்காமல் விட்டுட்டேன் என்ன அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு அதை முடிச்சதுக்கப்புறம் தேடினேன் அந்த அம்மா தம்பி இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன்னா டக்குன்னு நான் அண்ணன்ட்ட ஃபோனை வச்சுட்டு வெளியே போய் தேடினா அந்த அம்மா இன்னொரு இடத்துல தள்ளி நின்றுட்டு இருந்தாங்க டக்குன்னு சாப்பாடு வாங்கி போய் நான் அந்த அம்மாவுக்கு வந்து கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு வந்து திருப்பி அண்ணனுக்கு பேசினது வந்து என்னென்னா ஒருத்தர் வந்து ஓங்கா ஓங்காரா கோயில் திருச்சி துறையூர் ஓங்கார கோயிலில் உள்ள அவர் உட்காந்துருக்காரு ஓங்கார கோடியில் ஆசான் ஆறுமுக தேசிகர் அவருக்கு வந்து திருப்பூரில் ஒரு தொண்டருக்கு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு தொண்டர் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காரு அவர் வந்து அங்கே பசின்னு கேட்ட ஒரு அம்மாவுக்கு வந்து கொடுக்காமல் விட்ட தப்ப அதே திருப்பூரில் இன்னொரு கம்பெனியில் உட்காந்துட்டுருக்க லஞ்ச் பீரியடில் உட்காந்துட்டுருக்கேன் இன்னொரு தொண்டரை மூலியமாக ஃபோன் பண்ண வச்சு உணர்த்தி அந்த தப்பை வந்து அவர் தொண்டர் செஞ்ச தப்பை வந்து இங்கே உட்காந்துக்கிட்டே அவர் அவர் மேலே ஃபோன் கால் பண்ண வச்சு என்னை என்னை வந்து அந்த போய் கொடுக்க வச்சார் ஸோ இதுதான் அன்றைக்கி அன்றைக்கி ரெண்டு பேரும் வந்து எங்கள் ரெண்டு இடத்துக்கு புள்ளரிச்சிருச்சு அப்போ நான் போய் கொடுத்துட்டு அந்த தப்பை சரி செஞ்சுட்டு அப்போ என்ன சொன்னார் இனிமேல் அப்படி நம்ம பண்ணக்கூடாதுப்பா நம்ம தொண்டர்கள் வந்து இதுதான் முக்கியம் அந்த அந்த நண்பர் வந்து நம்ம பார்த்துக்கலாம் அந்த அந்த வேலையை ஆசான் எடுத்து கொடுக்குறது வந்து ஆசான் உனக்கு ஆசையில் கொடுப்பாரு இதை தப்பு விட்டால் நம்ம வந்து தொண்டர்கள் நம்ம கிடையாம இல்லாமல் போயிடுவோம் அதனால் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாங்க கண்டிப்பாக நான் இனிமேல் அந்த தப்பை பண்ண மாட்டேன்னா நான் பார்த்தீங்களா அங்கே உட்காந்துட்டு நமக்கு சொல்கிறாரு பார்த்துக்குங்க இதுதான் அப்போனா ஆசான் நம்மலாம் பார்க்குறாரு அதை மொதல் நம்ம நினச்சிக்கங்க நினச்சி சந்தோஷப்பட்டுக்குங்க மொத நீங்கள் செஞ்ச தப்பை வந்து திருத்துறாருனா அப்போ நீங்களும் வந்து தொண்டராக ஏற்க ஏற்றுக்கிட்டாரு ஏன் மூலியமாக அவங்களுக்கு சொல்கிறாரு இந்த மாதிரி அப்போ நம்மலாம் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கணும்ப்பா இதுக்கே மொதல் ஒரு நாள் ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம் குடியிருக்குன்னு சொன்னார் அன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு ஒரு அனுபவம் எங்கே ரெண்டு பேர்த்துக்கு இது வந்து நான் இந்த இடத்துல சொல்லிக்கிட்டேன் சரிங்க ஐயா உங்கள் அனுபவத்தை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா தயவு செஞ்சு தயவு செஞ்சு தயவு செஞ்சு எல்லாருமே எல்லா இன்னும் பார்க்குற எல்லாரும் நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லோரும் சொல்லுங்கள் இங்கே வந்து குருநாதர் மட்டும் இல்லை ஐயா முருகப்பெருமானே இங்கே இருக்காங்க இங்கே வந்து அவங்கள பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறது எதிர்பார்க்காத அற்புதமெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் உணர்ந்தது தயவு செஞ்சு நீங்கள் பார்த்துட்டு நீங்களும் அதை உணர்வீங்க ஐயா வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்கள் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க கூட்டிட்டு வந்து ஐயாவை பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க இது இது வந்து என்னுடைய தாழ்மையான கருத்துக்கு தாழ்மையான ஒரு எப்படி சொல்லுது வேண்டுகோள் தாழ்மையான வேண்டுகோள் தயவு செஞ்சு கொஞ்சம் எல்லோரும் குடிலுக்கு வாங்க ரொம்ப நன்றிங்க